அபிரசியந்து ஜாலையா விவிது மினிஸ் கிரியாகாரக்கம் ஹேதுவின் ஜாலையா அபவிட்டவே குவாஸ்ரித குஷிகாரமிகாா கார்மிக அவச்சதாவியான் இட்டுகரக்கனீமட அப்ப சேமக்கினிக்கும ஜலைய பரிகாரனிய கரனுலபாய் எதினதா விவித காரியான்கின் பசு பரிகாரனியக்கல குகாஸ்வித்த ஜலைய அப்பதாவியலைச பரிசரேட் பேரக்கிரீம சுலபுவு சிதுவான்னகி கராமியவு ஜனகானிய அடு வெடி இடகடக் சகித கிவத்தக் ஏதி நிவே சொல குகாஸ்த அப்பவிட்டு ஜலைய கிவத்து துலம் கலமனாகரனேகர பேரகராய் பவிட்டு காங்கா ஏலதுல சமிபே ஜீவத்துன சமார கராமிய ஜனையா நிவே சொலைதி குகாஸ்த அப்பவிட்டு ஜலைய ஜல மூலாஸ்ரவித முதாகரேமனிசா பிரிசிது ஜல மூலாஸ்ர அப்பவிட்டுவே ஜனகானிய வெடி அடு இடகடக் ஏதி நாகரிக்க நிவெச்சல குகாஸ்த அப்பவிட்டு ஜலைய நிவச ஆசான்னேம் ஏதி கானுகா ஏலமார்கவிலட் முசுகிரீம் சுலம்பேய வர்த்தமானே குஷிகாருமிக்க கடியுது சதா யுதாகன்னா ஜலைய பரிகாரனேன் பசுவ நேவத ஏலமார்கவலட் முதாகரீம் சிதுகலத பெர் ரஜதவசபியு எல்லாங்கா வேவு பத்ததியவனி சங்கிர்ன வாரிக்ரம யுதாகனிமின் ஜல சங்கரக்ஷனே உபரிமேன்ம பாவிதாகர் ஏத மிவன் அத்தித்திய வேவு பத்ததிய லங்காவட்டம் ஆவேனிக பாரம்பரிக்க வாரிதாக்ஷனேகி கர்மாந்த ஷாலாவிலின் பிடவன தூஷ காரகனிசா சிதுவன பாரிசிரிக்க தூஷனே வெலக்குவிமட பாலினேகிரிமட மத்திம பரிசர அதிகாரிய விசின் ஜாத்திக பாரிசரிக்க பணத்தட அனுவ பரிசர ஆரக்ஷன பலபக்ரமயா ஹனுன்னாதியத பாகிர பரிசரேட அப்பட்ரவிய முதாகரிமமகின் சிதுவன பாரிசரிக்க தூஷனே அவமகிரிம சதகா ஜாத்திக பிரமிதிகா உப்பமானவலட அனுகூலவ தாக்ஷனிக க்ரமோபாயன் மத்திம பரிசர அதிகாரிய விசின் கர்மாந்த ஷாலா சதகா ஹனுன்னாதியத சமார கர்மாந்த ஷாலாவலின் வேரக்கிறனர் அப்பு விட்டு சலைய பிரிப்பாதுக்கரம் பாவிதாக்கிறேமேன் அனுதுருவ வேரக்கிறேம் ஜல சமரக்ஷுனே சதாசிதுவன யாபத் கிரியாதாமேகி மானவு கிரியாகாரக்கம் பாவுல பிரதேஷவல ஜலே குணாத்மக பாவே அடுவீம் ரிஜு பரிபோஜனேட் நுசுதுசு தத்துயே பெவதீமனிசா பரிபோஜனேட் அத்தியவாஷ் ஜலைய பிடிசிந்துகர் லவாதீமட் தென் சிதுவ ஏத பேரகரன் அப்பட்ரவிய அதவனமிட ஜலைய அப்பவிட்டவன பிரதானதம சாதக்கியவே ருத்துவி ஜலகுவலே ஏதி சமாஸ்த ஜலதாரிதாவேன்
මිරිදිය වශයෙන් ඇත්තේ 3%කටත් වඩා අඩු ප්‍රමාණයකි. මිනිස් පරිභෝජනයට ගත හැක්කේ ඒ 3%න් 10%ක් පමණ ඉතාමත් සුළු ප්‍රමාණයකි. මේට වැඩියෙන් කිසිම ලෙසකින් භාවිතය සඳහා ජලය බිඳක්වත් අපට නැත. අප හැම විටම තේරුම් ගත යුත්තේ මේ ජල සම්පත සීමා සහිත බවයි. පෘථුවිය ජීවීන්ට වෙසෙන්නට උචිත නොවන පරිසරයක් මිනිසා විසින්ම නිර්මාණය කරමින් පවතී. ඝන අපද්‍රව්‍ය බැහැර කිරීම අවම කළ හැක්කේ ආකල්ප සංවර්ධනය ඔස්සේ පරිභෝජනය අවම කිරීම තුලින් පමණි. සෑම ජීවියෙකුම ජලය පරිහරණය කෙරුවද පරිභෝජනයට නුසුදුසු තත්වයෙන් ජලය අපවිත්‍ර කරනුයේ මිනිසා පමණකි. විසදුම ඇත්තේද අප සතුවායි.